அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, கல்யாணமானால் காசு பணம் சேர்வது இவர்களுக்குத்தான். யாருக்கு அப்படின்னு கேட்டால், இப்போது லக்னம் அப்படிங்கிறது ஜாதகர், ஏழாம் இடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் குறிக்கக்கூடிய இடம். அப்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த லக்னத்துக்கு ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகின்ற களத்திர ஸ்தானாதிபதி லக்னத்தில் இருந்தாலும் சரி, அல்லது இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் சரி, அல்லது லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்தாலும் சரி, அப்போ ஏழாம் அதிபதி ஒன்று லக்னத்தில் இருக்கணும், அல்லது ரெண்டாம் இடத்தில் இருக்கணும், அல்லது பதினொன்றாம் இடத்தில் இருக்கணும். இது ஒரு பாயிண்ட்டு. சரி, இந்த லக்னாதிபதி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜாதகருடைய லக்னாதிபதி ஒன்று லக்னத்தில் இருக்கணும், அல்லது ரெண்டாம் இடத்தில் இருக்கணும், அல்லது பதினொன்றாம் இடத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் காசு பணம் சொத்து சுகம் பொன் பொருள் இதெல்லாம் தாறுமாறாக சேரும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏழாம் இடம் லைஃப் பார்ட்னர். அந்த லைஃப் பார்ட்னர் லக்னத்தில் இருந்தால் எல்லா சொத்து சுகமும் ஜாதகரை தேடி வரும். அப்போது லக்னத்திலேயே லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் இருந்தால் இருவரும் அதீதமாக சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் இரண்டும் சேஞ்ச் ஆகும். அடுத்து ரெண்டாம் அல்லது லக்னத்தில் லக்னாதிபதியும் அல்லது ஏழாம் அதிபதியும், அல்லது இரண்டாம் இடத்தில் லக்னாதிபதியும் அல்லது ஏழாம் அதிபதியும். ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்பம் தனம் வாக்கை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் ஏழாம் அதிபதி வந்தால் ஜாதகருக்கு திருமணமானவுடன் பணங்காசை தேடி செல்லக்கூடிய அமைப்புகள் அதிகமாக உருவாகும். அதனால் இருவரும் சேர்ந்தே அதிகமாக பணம் சம்பாதிப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு விதி. அதற்கடுத்து பதினொன்றாம் இடத்துல லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல லக்னாதிபதியோ அல்லது ஏழாம் அதிபதியோ சேர்ந்திருந்தாங்கன்னா, அந்த இடங்களில் இருவரும் சேர்ந்திருக்கிறப்போ பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானம். அப்போ அதில் ஏழாம் அதிபதி இருக்காங்க லக்னாதிபதி இருக்காங்கன்னா, இந்த ஜாதகர் யார்கிட்ட பேசினாலும் ஆதாயம் இல்லாமல் பேச மாட்டார். குறிப்பாக மனைவி வந்ததுக்கப்புறம் இவருக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் அதிகப்படியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுடைய அர்த்தம். ஆக கல்யாணமானால் காசு பணம் சேருவது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, லக்னத்தில் லக்னமோ அல்லது இரண்டாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடத்திலோ லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்திருந்தால் இவர்களுக்கு திருமணம் ஆனவுடன் இந்த முறையில் பணம் காசு எல்லாமே சேர்ந்து இவர்களை ஒரு நல்ல பொருளாதார தன்னிறைவு மிக்கவராக ஆகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த விதிகளுக்கு உண்டு. ஸோ இந்த பதிவு வந்து ஒரு பொதுவான பதிவு தான். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் மாறுபாடு ஏற்படும். பொதுவாக இல்லை சொல்கிறது எல்லா பலனுமே பொது பலன்கள் தான். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் மாற்றம் கண்டிப்பாக வரும், அதை அப்படியே எடுத்துக்காதீங்க. இருந்தாலும் விதி இது தான். ஸோ இந்த விதிகள் என்றைக்கும் பொய்ப்பதில்லை. ஸோ இந்த அமைப்பில் நம்ம எந்த ஜாதகத்திலையும் பொருத்தி பார்க்கலாம், சரியாக வரும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.